ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து ஒரு கப்பு மாவு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, பச்சை மிளகாய் நான் அரை ஆஃப் எடுத்திருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்கங்க. நான் வந்து பாதி தான் போட்டிருக்கேன், சில மிளகாய் காரமாக இருக்கும், ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நறுக்குங்க, ஏன்னா மண்ணாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி தான், நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் பாதி எடுத்திருக்கேன். சில பேர் வெங்காயம் நிறைய போட்டு தக்காளி கம்மியாக போடுவாங்க, சில பேருக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும்னா அது நிறைய போட்டுக்கோங்க, வெங்காயத்தை கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ மாவு நம்ம எப்பொழுது மாதிரி ஒரு தோசை போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டால் போதும் தோசை. இது மாவு ஈரமாக இருக்கும்போதே நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் அது வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் ஒட்டாது, அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே நல்லா வெங்காயத்தை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதிலே நம்ம சீஸோ என்ன வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாங்க, பன்னீரோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. எல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நிறைய சேர்த்துட்டு அடுத்தது கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னாக்கா வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லை தக்காளி பிடிக்கும்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மேலாக மாவு அந்த தக்காளி கொஞ்சம் இதுவாகிறதுக்காக சும்மா ட்ராப் ட்ராப்பாக மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வைங்க. இப்போ கொஞ்சமாக வெந்திருக்கு, இப்போ லைட்டாக சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய்யோ எண்ணெய் எது பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சைட்லாம் வெந்திருக்கு இல்லையா, இப்போ மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதையும் மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு சூப்பரான ஊத்தாப்பம் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டேஸ்ட் ஆஃப் சென்னை சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது பாருங்கள். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் பூ கட்டுற வீடியோஸ் இது மாதிரி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.